ஸோ ஹலோ ஹோ மிஸ் வெல்கம் டு ஜஸ்ட் டாக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க, முதுமலைங்க. ரொம்ப நாளெலாம் வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு விஷயம் இதுவும் தான், அதான் முதுமலைக்கு போக போகிறோம். யார் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் கூட இல்லை, அதாவது என் தம்பி. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்டு ஹை ஹோமிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலப்புந்தான்னு சொல்லுவாங்களே. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். இங்கேருந்து இப்போ முதுமலை இந்த ரூட்டில் போனால் 61 தான். ஸோ ஆனால் இந்த வழியில் போனால் வந்துட்டு ஜஸ்ட் 31 எவ்வளோ சம்திங்கில் முடிஞ்சிடும். ஸோ அங்கே தான் இங்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹோமிஸ் போக போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், போங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், டைம் இப்போ வந்து 4:25 ஆகுதுங்க. இப்போ தான் வந்து கிளம்பியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட்டு கீர் தான் போட்டிருக்காரு எங்கள் அங்கிள். ஆனால் வண்டி சர்றன்னு இறங்குது அப்படியே. எப்படி இருக்கு பாருங்கள் ரோடு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, TN-43 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்கள வண்டி மட்டும்தான் இந்த ரூட்டில் விடுவாங்க. அதுவும் வந்து பையனா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி வந்தாலும் கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடுன்னு சொல்லி நிறையா வீடியோஸில் பார்த்தேன். ஸோ மைண்ட் இட், போகிறோங்க ரோடு. நீங்கள் பார்த்து வாங்க. இதுதான் ஏக்குனி மேடு. எதங்கள் ஏக்குனி மேடு? ஏக்குனி மேடு ரொம்ப இதாக இருக்குது. அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கியரில் போங்க அப்படின்னு சொல்லி. நம்ம போன தடவை நம்ம பசங்க கூட வந்து திருப்பி அமுச்சு விட்டாங்களே, சொல்லியிருப்பேனா தெரியல, வீடியோவில் ஞாபகம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் 43 வண்டி மட்டும் தான் விடுவாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கியரில் போங்க, செகண்ட் கியரில் போங்க. அது பிரகாரம் நாங்களும் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டோம்னா இந்த வழியிலே ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். மற்றவங்கெல்லாம் மேலே ஏறிட்டு இருக்காங்க, நான் கீழே இறங்கிட்டு இருக்கோம். யாரும் அவங்களோட டைம் 4:45 காமிக்கிறேன். இது எங்கே அது இல்லை. ஸோ கைஸ், இப்போ அங்கே தெரியுதாங்க உங்களுக்கு, உங்களுக்கு காமிக்கிறேன். திரும்ப வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது இப்போ கொண்டு போய் வண்டி இன்கேஸ் கொண்டு போய் கிராஷ் பண்ணுறாங்க, வண்டியை விட்டாங்க அப்படின்னா தாண்டி அந்த பக்கம் வண்டி போகாது. ஸோ இது இது வந்து வீல் மாதிரி காமிங்க. ஆ, இங்கே காமிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீல் மாதிரிங்க. கொண்டு போய் வண்டியை விட்டோம்னா வண்டி வந்து அந்த பக்கம் தாவாம், ஜம்ப் ஆகி அந்த பக்கம் போகாமல் அந்த அந்த வீல் அப்படியே சுற்றி விட்டுரும். நம்ம என்ன பண்ணோம், ரோட்லேயே இப்படியே வந்து வந்து விழுகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவிலேயா எதுவும் சொல்லி தெரில, கரெக்டாக உங்களுக்கு சர்ச் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஏதோ போட்டாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. கைஸ், இந்த மாதிரி தாங்க. ஸோ இதுதான் அந்த டெக்னிக். அப்படியே சுற்றி விட்டு நிறைய பேர் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இந்த வழியை ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அதாவது தான் 35 ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து 25. செம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் நல்ல டிரைவர் வேணுங்க, எங்கள் அங்கிள் நல்லா ஓட்டுறாரு. எங்கள் அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்னால கொஞ்சம் அப்படியே மாஸ் காட்டிட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு. நல்ல வெயிலுங்க ஊட்டியில், நல்ல வெயிலுங்க. கொலக்கடி ஊட்டியில் குளிரும்னு சொல்லி பார்த்தா எங்கே குளிரும்? 27-36 அங்கேயும் வருது பாருங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டதெல்லாம் டேஞ்சரான எக்யூப்மெண்ட்ஸ் நினைக்கிறாங்க, அதனால் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்டே நிறைய வண்டியை பார்த்தோங்க, எப்படின்னா வந்துட்டு இறங்கும் போது பிரேக் பிடிச்சிட்டே இறங்குறாங்க நிறைய பேர். இறங்கினால அந்த பிரேக் கடெல்லாம் போயிடும். அண்ட் வந்து ஏதாவது சூ ரொம்ப சூடாயிருச்சுன்னா வண்டி பிரேக் பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நிறைய வண்டிங்க பிரேக் டவுன் ஆகி நின்றுருந்ததை பார்த்தோம். அண்ட் நிறைய வண்டி ஏறும்போதே புகை தள்ளிடுது. நான் போன தடவை வரும்போது நம்ம வண்டி அந்த இண்டிகா கார் இருக்குல்லங்க, அதுவே புகை தள்ளிடுச்சு. அன்னி பாட்டி அந்த சில ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ள கிளம்பணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க போல். அவங்க ஃபர்ஸ்ட் கியரில் போங்க, செகண்ட் கியரில் போங்க. அதே மாதிரி போனோம்னா பிரேக் பேடெல்லாம் எதுவும் தெரியாது, கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே போனாங்க. பேசி இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இப்போது பேட்டை போனோங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தொட்டப்பேட்டை போனோம். அந்த வீடியோலாம் போடல, ஏன்னா ஓப்பன் பண்ணாலே கோடி வீடியோஸ் வருது. கோடியில் ஒருவன் ஆகணுங்க, அந்த கோடியில் இன்னொரு ஒருவன் ஆகக்கூடாது. ஜோக் ஜோக். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொட்டப்பேட்டை விளாக்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஜிப்லைன் சொல்லி சீல் அதுக்கெலாம் போனோம். அது உங்களுக்கு ஷார்ட்ஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போடுறேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதான் மெயினாக என்னென்னா சீசன் டைம் வாங்க, கூட்டமாக தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் என்ஜாயாக இருக்குங்க. சீசன் டைம் வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். அண்ட் நிறையா ஓப்பன் பண்ணாத பிளேஸ் எல்லாம் சீசன் டைம் ஓப்பன் பண்ணுவாங்க, போகலாம், அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க பார்த்தீங்களா,
பிரேக் டவுன் பண்ணி நினைக்கிறேன். ஹீடாக இருக்கும். எஸ் லாஸ்ட் பெண்ட் வந்துட்டோங்க, லாஸ்ட் ஹேப்பி பெண்டு. இதுக்கப்புறம் பிளைன்ஸ் வந்துருமா? நாலஞ்சு கிலோமீட்டர் போகணும். அதாவது வளைஞ்சு போகணும். அதை சுற்றி சுற்றி போகும். ஆனால் ஹேப்பி பெண்ட் சீரோட முடிஞ்சு போகணும். மீடியமான இதில் ஸ்பீடு போகக்கூடாது. நிறைய பேர் அதான் எங்கள் அங்கிள் சொன்னதுன்னா, நிறைய பேர் ஆப்பிள் பண்ணி முடிஞ்சு ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பீடு எடுப்பாங்களாமா. ஆனால் இந்த இடத்துல தான் ஜாஸ்தி ஆக்சிடென்ட்டே ஆகிறதாமா. அங்கே பாருங்க எப்படி இருக்கும் சொல்லி அடிதான் எப்படி காமி எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இதுவே கொஞ்சம் மிஸ்டான டைமு. அண்டு வந்து இதுவே மிஸ்டான டைமு. ரெயின் டைம்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். ரெயின் டைம் வந்தால் கொஞ்சம் கோளாறாயிரும். ஏன்னா மழையில் இதெல்லாம் பிரேக் பிடிக்க செய்யாது சில டைம். சில வண்டிங்கள்லாம் மிஸ் டைம் ஓடும். அந்த ரோடு தான் எனக்கு என்னமோ சொல்லியிருக்கேன். ஆனால் மழை டைம் வந்து தெரியாது. ரோடே தெரியாது. ஆ மிஸ்ஸில் ஓட்டுறக்கூடிய தெரியலைங்க. அட்வென்ச்சரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மிஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நினச்சிங்க ஏசி தாங்க லாஸ்ட். அதாவது ஹில்ஸ் முடிஞ்சு ஓகே. ஃப்ளாட் ரோட் அப்படியே மேலே கமிச்சு அது தண்ணி தாங்க வந்தோம். ரெண்டு சைடும் மரம், நடுவில் ரோடு சமையல. இருக்கு வந்தாச்சுங்க. கார் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இதுதான் வழி. ரைட் சைடு போனோம்னா மைசூரு, லெஃப்டில் போனோம்னா கூடலூருங்க. பேஸ் மேலே நல்லா இருக்குதுல்ல, ஆரஞ்சு கலராக இருக்கிற பூவெல்லாம் கீழே நிறையா விழுந்துருக்கு. கீழே நிறையா இருக்குது. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதுமலைன்னு சொல்லி நிப்பாட்டோம். நிப்பாட்டார் நிறைய குரங்குகளாக இருக்குதுங்க. ஸோ வந்தீங்கன்னா பார்த்து வண்டியை லாக் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு விஷயம் என்ன, எங்கள் அப்பா அங்கே வந்து கால் பண்ணுறாரு, விளாக் எடுத்தியாடா விளாக் எடுத்தியாடா போனியே விளாக் எடுத்தியா அப்படின்னு சொல்லி. நான் எடுக்கிறம்ப எடுக்கிறம்பான்னு சொல்லிட்டு இனி இப்போ தான் வந்து வந்துடுவோம். என்ன இங்கே காட்டுறது இருக்குது. அண்ட் அந்த பக்கம் போயிருங்க, ஃப்ரெண்ட் வியூ காமிக்கிறேன். அண்ட் அந்த பக்கம் போனீங்கன்னா யானை சவாரியெல்லாம் இருக்குமாமாங்க. யானை சவாரி இருக்கும். அண்ட் இப்போவே டைமு கிட்டத்தட்ட 6 ஆயிடுச்சு. 9 மணிக்குள்ளே செக் போஸ்ட் தாண்டி ஆகணும். பார்த்துட்டு ஏதாவது டீ கடை இருந்தால் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணுங்க. கைஸ் முதுமலைக்கு வந்ததில் கொஞ்சோண்டு தனியாக பார்த்துக்கோங்க. கிளம்பியாச்சு. ஜாஸ்தி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இருந்தாலும் ஓகே. ரோடு ஜெய் நல்லா இருந்துச்சுங்க சொல்ல போனால். அதுதான் ஒர்த்து. கைஸ் நைட் ரைடுங்க, அதாவது நைட் டிரைவிங் முடிஞ்சு வந்தாச்சு. அதாவது அங்கே முதுமலையெல்லாம் பார்த்துட்டு என்ன பார்த்தேன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதை பார்த்துட்டு வந்து ஏறிட்டு இருக்கோங்க. ஸ்டார்ட் ஆச்சு பெண்டு. வந்த ரூட்டில் தான் போகணும், இல்லைனா குடலை சுற்றி போகணும். குடலை சுற்றி போனால் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஆகும். ஸோ அதனால் வந்த வழியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. செம்ம அட்வான்ஸ் ஸ்டிக்கர் இருக்கு. போக போக காமிக்கிறேன்.
ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கு நைட் டைம் ரைடு பண்ண ரொம்ப பிடிக்குங்க. டேஞ்சர் தான், யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த நைட் டைம் எனக்கு ஒரு ஜாலி, ஒரு வைபாக இருக்கும் போகிறது.